நமது பழம்பெரும் இலக்கியங்களில் ஆங்காங்கே அவ்வப்போது வந்து செல்லும் ஒரு வார்த்தை குமரி இது வெறும் இளம் மங்கையரை மட்டும் குறிக்கும் சொல்லல்ல நாம் வாழ்ந்த பிறந்த மண்ணை குறிக்கும் சொல் இன்று உலக அகழ்வாராய்ச்சியாளர்களால் லெமுரியா என்றழைக்கப்படும் கண்டம் தான் ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்டம் என்ற பெயருடன் மிக கம்பீரமாக இருந்து வந்துள்ளது முச்சங்கம் வளர்ந்த இடமும் அதுதான் தமிழிசை இசை இல் இசை நாடகமும் என நாகரிகமும் கலைகளும் வீரம் அனைத்தும் விளைந்த இடமும் அதுதான் தமிழ் வெறும் மொழியல்ல அது பெரும் வரலாறு மனிதனின் உடல் தமிழ் எப்பொழுதுமே ஒழிந்திருக்கும் ஏறத்தாழ இருபதாயிரம் முதல் நாற்பதாயிரம் வருடங்களுக்கு முன் அழிந்ததாக கூறப்படும் கண்டம் இந்த குமரி கண்டம் இங்குதான் பல உயிரினங்கள் தோன்றின ஆதி மனிதர்களும் தோன்றிய இடமும் இதுதான் மனிதன் இவ்வாறுதான் இருந்திருக்க வேண்டும் குடும்பத்திற்கு என்று ஓர் இலக்கணம் உறவுகள் பந்தம் பாசம் என நாகரீக வளர்ச்சி கண்டெடுக்கப்பட்ட இடமும் குமரிக்கண்டம்தான் அனைத்து மிருகங்களையும் எழுப்பியண்டம் ஆதி மனிதன் தான் தோன்றிய இடமான குமரிக்கண்டத்தில் பேசிய ஒரே மொழி தமிழ்தான் உலகிலேயே பழமையான மொழி மட்டுமல்லாமல் துன்மைவாய்ந்த மொழியாகவும் தமிழ் இருந்து வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது முச்சங்கம் வளர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தேனிக்கு அருகாமையில் இருக்கும் மதுரை அல்ல குமரிக்கண்டத்தின் மிக முக்கியமான தலைநகராக திகழ்ந்து கொண்டிருக்கும் மாபெரும் நகர் மதுரை அந்த மதுரை மாநகத்திற்கான் முதன் முதலில் தமிழ்ச்சங்கமுள் வளர்த்தெடுக்கப்பட்டது இடது பக்கம் ஆப்பிரிக்கா மற்றும் வலதுபுறம் ஆஸ்திரேலியா மேல்புறம் ஆசியா போன்ற கண்டங்களை இணைத்து இந்த குமரிக்கண்டம் இருந்துள்ளது எவரஸ்ட் சிகரமெல்லாம் குமரிக்கண்டத்தில் இருந்த மலைகளுக்கு முன் வெறும் குண்டுதான் எவரஸ்ட் போல பத்து மடங்கு பெரிய மலைகள் வானயிர் அருவிகள் ஆறுகள் என கனவுகளும் கற்பனைகளும் அப்பாற்பட்டு இருந்த இந்த குமரிக்கண்டம் தற்பொழுது நீருக்கடியில் உறங்கிக் கொண்டுள்ளது கட்டிடம் மருத்துவம் புவியியல் வானியல் என்று பல துறைகளிலும் உயிர் தொழில்நுட்பத்தை அவ்வப்போது குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தவர்கள் கையாண்டுள்ளனர் என்று இன்றும் கண்டறியப்பட்டுள்ளது அடுத்தடுத்து ஏற்பட்ட பேரழிவுகளினால் இந்திய பெருங்கடலில் மூழ்கி போனது இந்த குமரிக்கண்டம் பேரளிகளுக்கு பின் மூன்று திசைகளிலும் அங்கு வாழ்ந்த மனிதர்கள் பிரிந்து உலகம் முழுக்க சென்றிருக்க வாய்ப்புகள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் மனிதனில் எலும்புக்கூடுகள் கல்வெட்டுகள் என்று ஆங்காங்கே கடலுக்கடியில் கிடப்பதாகவும் சில சான்றுகள் வந்த ஒண்ணம் உள்ளன கடந்த பத்து வருடங்களாக பல ஆய்வுகள் குமரிக்கண்டத்தில் நடத்தப்பட்டு வருகின்றன இவற்றில் பெரும்பாலான ஆய்வறிக்கைகள் மூழ்கிய நிலையில் உள்ள கட்டிடங்களில் வடிக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் தமிழோடு ஒத்துப்போவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளது மிக பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் குமரிக்கண்டத்தில் தோன்றியது என்பதற்கு கதைகளையும் கட்டுக்கதைகளும் விடுப்பதாக பல எதிர்ப்பாளர்களும் கருத்து தெரிவிக்கின்றனர் ஆனால் ஆராய்ச்சியாளர்களோ தமிழோடு ஒத்துப்போவதே குமரிக்கண்டத்தில் இருக்கும் கல்வெட்டுகள் ஒத்துப்போவதாக இன்றும் அறியப்பட்டு வருகிறது தமிழ் ஒருபொழுதும் அழியாது என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று ஏறத்தாழ இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய அழிந்து போன ஒரு கண்டத்தில் இருந்து செப்பேடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழக மக்களை மிக பெரும் மகிழ்ச்சியை ஆழ்த்தியுள்ளது தமிழ் ஒருபொழுதும் அழியாது என்பதற்கு இதுவே மற்றொரு சான்று வாழ்க தமிழ் வெலுக நன்றி